வணக்கம், நம் ஜெய் இயற்கை கார்டன்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம நிறைய அறுவடை எடுத்துனுக்குறோம், ஆனா டெய்லி கொடுக்க முடியாம போகுது. இன்னைக்கு தான் நமக்கு வீடியோ பிடிக்கிறதுக்கே நம்ம வீடியோகிராஃபர் கிடைச்சாரு. அதனால பாத்தீங்கன்னா வீடியோவை இன்னைக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நானு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஜெய் அப்ளை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு புது சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா பேன் கார்டு, ரேஷன் கார்டு, வோட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணலான்ட்டுனா, அதுல நேம் சேஞ்ச் எப்படி பண்ணலாம், அட்ரஸ் எப்படி மாத்தலாம், டேட் ஆஃப் பர்த் மாத்தலாம், போட்டோம், இதை பத்தி எல்லாம் விவரமான உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றேன் நான். இந்த வீடியோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-7 வீடியோ போயிருந்தது. இதோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பார்த்து பயனடைங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறுவடை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த செம்பருத்தி பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாரு கவர் கட்டி வச்சுருப்பேன். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அணில்கள் புறாக்கள்லாம் வந்து கொத்திட்டு போகுது. என்னடா புறாக்கள்லாம் இதை கொத்து தான் நினைக்காதீங்க. நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே கொத்துது. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் கட்டிட்டு வரேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கவரை கட்டி அதை வச்சு தான் காப்பாற்றிட்டு வரேன். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் பூத்து இருக்கு பாருங்கள். இது சிலது பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்து போய் வெளியில் வந்துருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி புறாக்கள்லாம் கொத்துதுன்னா இந்த மாதிரி நீங்கள் காப்பாற்றலாம். இது பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி. இது டெய்லி இப்படி தான் காப்பாற்றிட்டு வரோம், வேறு வழி இல்லை. இது பாருங்கள் மொட்டுக்கல்மே வந்த உடனே வச்சு கட்டி விட்டுடுவோம். இந்த மாதிரி கட்டினோம்னா பார்த்தீங்கன்னா பூக்களை காப்பாற்றலாம். இல்லை நமக்கு ஒரு பூக்கள் கூட கிடைக்க மாட்டேங்குது. இந்த மொட்டுக்கல் முதற் கொண்டு பார்த்தீங்கன்னா புறாக்களும் அணில்களும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தி வேஸ்ட் ஆகுது. பார்க்க சூப்பராக இருக்கு பாருங்க. டெய்லி நாங்கள் சாமிக்கு இந்த மாதிரி பூக்களை தான் வச்சுட்டு வரோம். ரொம்ப அழகா சூப்பராக இருக்குது, கடிச்சிருக்கு பாருங்க. நந்தியாவட்டை இது பிரச்சனை இல்லைங்க. இது கொஞ்சம் பால் வரக்கூடிய செடியாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்த வித ஒரு பூக்கு ஜந்துக்களாலும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இது வந்து சூப்பராகவே வரக்கூடியது. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இப்படியே இருக்கும். நிறைய வருதுங்க இது நந்தியாவட்டை. இது ஒரு 3 வருஷமாகவே நம்ம வீட்டில் இருக்குது. இது பாருங்கள் அடுக்கடுக்காக வரக்கூடியது, நிறையவே வரும் உங்களுக்கு. அதுவும் இந்த குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூச்சி வரும், அதுதான் பெரிய பிரச்சனை இந்த நேரங்களில். அது ஃபஸ்ட்டே நம்ம உஷாராக எடுத்து போட்டோம்னா தப்பிச்சுக்கும். அடுத்ததாக பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் செம்பருத்தி. இது சாதா செம்பருத்தி தான். பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் நம்ம இதே மாதிரி தான் காப்பாற்றிட்டு வரும் கவர் கட்டிட்டு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காற்றுல கவர் பறந்து போகுது, ரொம்ப இறுக்கமாகவும் நம்ம கட்ட முடியாது, அதுதான் பிரச்சனை. நாங்கள் சாமிக்குன்னு ஜாஸ்தி பூக்கள் வெளியில் வாங்கிறது கிடையாது. நம்ம வீட்டு தோட்ட பூவே நமக்கு சூப்பராக கிடைக்குச்சுன்னு வருது. இங்கே பாருங்கள் கவர் கட்டி வைக்கிறோம், ஆனால் ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு சூப்பராக காப்பாற்றிக்கலாம். பூக்கள் கடிச்சிருக்கு பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. அடுத்ததா பாருங்க ஒரு சின்னதா பீர்க்கங்காய் கொடி ஒண்ணு. இதுலயே நம்ம சில பீர்க்கங்காய் எடுத்திருக்கோம், இப்பதான் வளர்ந்து வந்துன்னு இருக்குது. ஏற்கனவே போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மழையில அழுகி போச்சு கொடிகள். இப்போ திரும்பவும் போட்டு மறுபடியும் வளர வச்சுட்டு வரோம். சூப்பரான ஒரு பீர்க்கங்காய் கடிச்சிருக்கு பாருங்க. அதுக்கு இந்த கவரை கட்டிட்டு வர்றதால தான் எல்லாமே நம்ம வீட்டில் கவர் தான். ஏன்னா மருந்து வந்து தொடர்ச்சியாக அடிக்க முடியாது செடிங்களுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த மாதிரி கவர் கட்டி காப்பாற்றுறது ரொம்ப சுலுவானது. நல்ல திரட்சியாக இருக்கு பாருங்க, ஒரு 1/4 கிலோ மேலே வெயிட் இருக்குது. வாங்க அடுத்தது பேசு. அடுத்ததாக பாருங்க நம்ம வீட்டில் ஒரே கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் எக்கச்சக்கம் கத்திரிக்காய் காய்ச்சி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எலசா எடுத்து நம்ம பொரியலோ சாம்பாரோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெயில் சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நிறைய பறிச்சிட்டோம். இது கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியதாக இருக்குது.
பாருங்க பார்க்க நீல கலர்ல எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகே அடுத்ததாக பாருங்க, இங்கேயும் பாருங்க எக்கச்சக்கம் கத்திரிக்காய் இருக்குது. இந்த மாதிரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எலசா இருக்கும் போது எடுத்தோம்னாலே ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் அந்த மாதிரி சின்னதாக இருக்கும் போட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப அலாதியாக இருக்கும். அப்புறம் பாருங்க இது பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு பொடி சூப்பராக இருக்குது. இது ஒரு அறுவடை எடுக்கணும், இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். நல்லா படந்து போச்சு, பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி வருது. உள்ளே நிறைய கிழங்கு வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன், பெரிய கண்டெய்னரில் வச்சுருக்கேன். நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்தவொடனே ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி வீட்டு சாச்சு அவங்கக்கிட்ட வாங்கி தான் வச்சுருந்தது இந்த கோவக்காய் கொடியை. இப்போ நல்லாவே படர்ந்து வந்துருக்குது, காய்கள் விட அனுப்பிச்சிருக்குது. நல்லா சூப்பராகவே எனக்கு பேக் பண்ணி அவங்க நல்லா அனுப்பிச்சாங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்ல டேஸ்ட்டுங்க, சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டு பாருங்கள். இன்னும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பிஞ்சுக்கள் வச்சுக்கினே வருதாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா நிறையவே படர்ந்து போயிருக்கு இந்த கொடி. இந்த கோவக்காய் கொடியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன் நான். இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா தடியாக வருது. இந்த பக்கமும் படர்ந்து போக ஆரம்பிச்சிருக்குது, இங்கேயும் பூக்கள் விட ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் நல்ல ஒரு அறுவடை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காராமணிங்க, வெள்ளை காராமணி. இங்கே பாருங்கள் சூப்பராக பிஞ்சாக வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ தான் வந்தது, மழையிலெல்லாம் போச்சுங்க. இது மறுபடியும் வச்சது இப்போ தான் வந்துன்னு இருக்குதுக்கா. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை பாருங்கள் சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ தான் எல்லாம் படர்ந்து போகுது. இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன். எக்கச்சக்க அவரைங்க சூப்பராக வந்து நிற்குது. இது பாருங்கள் நீட்டு டைப்பில் சூப்பராக இருக்குது. நான் வரேன்னு தெரியல, பட் சூப்பராக பார்த்தா படர்ந்து போயின்னு இருக்குது. இதை ஒரு தனி வீடியோவே கொடுக்குறேன் நான். அடுத்ததாக பாருங்கள் பாவக்காய். பாகல் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. பாருங்கள் பெண் பூக்கள் மட்டுமே வரக்கூடிய பாகல் கொடி இது. இது இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் இந்த விதைகளை போட்டு மறுபடியும் வர வச்சுருக்கேன். பாருங்கள் லைனாக பார்த்தீங்கன்னா பாகலாகவே இருக்கும். எங்கே பாருங்கள் பாகலாக இருக்கும், குட்டியாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாகல். அப்புறம் இங்கே பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே பாவக்காய் இருக்குது. இது அப்புறம் இது பாருங்கள் வெள்ளை பாகல் பார்த்தா கட்டி வச்சுருக்கேன் நான் உள்ளே. பாருங்கள் இல்லைனா பூச்சி கடிச்சிடும். இது இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாடி சோட்டம் சாச்சோம் இதுவும் அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் நான். சூப்பராகவே படர்ந்து வந்திருக்கு. இது விதைக்கு விட்டுடலான்னு இருக்கேன் நான். வந்தது மொத்தம் ஒரு 6-7 விதை தான் கொடுத்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அது என்னமோ போட்டு எல்லாம் மழையில வெளியில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இப்போ காப்பாற்றிட்டு வரேன். இங்கே ஒரு குட்டியாக வந்துருக்குது. சத்துக்கள் நிறைய தேவைப்படுதுங்க இந்த இதுக்கு. இது ஒரே வந்த பிறகு ஒரு வீடியோ கொடுக்குறேன் நான். இந்த பாவக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டுங்க. ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. இலை சுருட்ட நோய் தவிர்க்க முடியாது. ஏன்னா மழை பெஞ்சுனே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வெயில் இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு இந்த இலை சுருட்ட நோய் வரும். இதுக்கு வந்து மிதமான வெப்பநிலை தேவைப்படும். ஒரு 6-7 மிதமான வெப்பநிலை தேவைப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் தேவைப்படும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் மிளகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அறுவடை எடுக்க முடியும். இல்லைன்னா அறுவடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அதை நேக்காக வளர்த்தோம்னா நல்லா வளர்த்து எடுக்கலாம் மிளகாவை. சீதோஷ்ணம் ரொம்ப முக்கியமான. பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகா பாருங்கள், அழகாக இருக்குது, சேல் இருக்குது. சூப்பராக ஒரு அறுவடை கிடச்சிருக்குது. அதையும் கொண்டாந்து வச்சுப்போம் நம்மளுடைய தட்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்சு. இது ஏற்கனவே எடுத்திருக்கோம் நிறைய. இதை பற்றி ஒரு நிறைய இந்த வாட்டி வந்தது. இது தனி ஒரு வீடியோவே போடுறேன். இப்போ பாருங்கள் சிலரெல்லாம் பழுத்து வந்துருக்குது. இது நம்ம பறிச்சுப்போம்.
இது வந்து ஜூஸ் பண்ணி குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரசனா டேஸ்ட் மாதிரி வரும். இது சும்மா சாப்பிட முடியாது. ஜூஸ் பண்ணி குடித்தோம்னா இதோடைய டேஸ்ட்டே அலாதிங்க. இதை விட இது ரொம்ப பழுக்க வைக்கலாம்னா எல்லாம் கீழே விழுந்து போயிடும். இந்த கலர் வந்தோடனே இப்போ நீங்கள் பறிச்சிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. தக்காளி செடி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி செடி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு டைப்பாக வளர்க்குறேன் நான். இது வந்த பிறகு உங்களுக்கு தனி ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதேமாதிரி லெமனும் பாருங்கள், இப்போ தான் பிடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு லெமனாக வருது, இங்கே ஒரு லெமனு, இங்கே ஒரு லெமனு அப்படின்னு வருது. இதுவும் ஒரு தனி வந்த பிறகு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் செடியிலையும் நிறைய வந்ததுங்க. ஏன்னா சீக்கிரம் முத்தி போகுது. இது நம்ம வீடியோ கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போகுது. இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் இருக்கிறது வரைக்கும் பறிச்சுப்போம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துன்னு இருக்குது. அந்த பக்கம் கூட ஒரு ரெண்டு செடி இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துப்போம். இப்போ பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதை கூட்டிருக்கேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விதையே இல்லாமல் வெளியில் வாங்க வேண்டியதாக போச்சு. அப்படி இருக்குன்னு நினச்சாங்கன்னா அதெல்லாமே மலைப்பு திறன் இல்லாமல் போச்சு. நம்ம அதை வருஷம் வருஷம் எடுத்து நீங்கள் வச்சிடணும், இல்லைன்னா நாமே வெளியில் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக கத்திரிக்காய் வந்துருந்தான் இருக்குது. அங்கங்கே வந்துட்டு நிறைய பறிச்சிட்டோம் நம்ம. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பூக்கள் விட்டு கொத்து கொத்தாக வந்துன்னு இருக்குது கத்திரிக்காங்க. நிறைய வருஷம் வருஷம் வராமல் இந்த வருஷம் எனக்கு நிறைய வந்துருக்குது. வீடியோ போட முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய். சுண்டைக்காய் எக்கச்சக்க சுண்டைக்காய்ங்க வருஷம் வருஷம் எடுத்துன்னு வரும். இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கினே இருக்குங்க. இது மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரில் நீங்கள் வச்சிட்டோம்னா நம்ம நிறைய எடுக்கலாம் நீங்கள். இங்கே கூட ஒரு பாகல் இருக்குது. நிறைய பாகல் கொடி வளர்த்துருக்கோம். வருஷ வருஷம் பாகல் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே கிடச்சிக்கணும் வருது. சுண்டைக்காய் செடி இது ஒன்று இருக்குது. இன்னொரு செடி இருக்குது காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்கள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி ஒன்று, இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு வெண்டைக்காய். அப்புறம் இங்கே கூட பாருங்கள் வெண்டைக்காய் இருக்குது. இதெல்லாம் விதை கூட்டிருக்கேன். ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா விதை கூட்டுட்டேன். கொஞ்சம் பூச்சி கடிச்சிச்சு. கடித்த உடனே சுருண்டி போகுது. இது அது என்னான்னு தெரில பாருங்கள். பூச்சி இங்கே எல்லாமே அணிலே எலியெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. நம்ம பொடலை கொடியை ஃபுல்லாகவே நாசம் பண்ணிடுச்சு. அதில் வந்து பொடலங்காவே இந்த வருஷம் அவ்வளோ இல்லை. பாருங்கள் ரோஜா பூ ஒன்று சூப்பராக இதில் வந்துக்கினே இருக்கும். என் மனைவிக்கு பிடித்த ரோஜா பூ இது. சிகப்பாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இது கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது ரோஜா பூ நல்ல அழகு. அடுத்தது மறுபடியும் சுண்டைய அறுவடை பண்ணுவோம். பாருங்கள் இங்கேயும் பாவக்காய் இருக்குது, எல்லா இடத்துலையும் பறந்து விடுது. ஆட்டோமேட்டிக்காக விழுந்து போன கொடியிலேருந்து வர காய்களே நிறைய வந்துன்னு இருக்குது பாவக்காய்ங்க. சுண்டைக்காய் பாருங்கள் இந்த செடியில் பாருங்கள். இந்த பெரிய கண்டெய்னர் தான் வச்சிருக்கு. இது பாருங்கள் சுருண்டி இதாகி போச்சு இந்த கண்டெய்னரு. பெரிய ட்ரம்மை பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி வச்சது. இது பல வருஷமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சுண்டைக்காய் வீடியோ போட்டிருப்பேன் நான். பார்க்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்போ ஒன்றுமே சத்து கொடுக்குறது இல்லைங்க. இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி தான் போடுறேன் நான். இந்த குப்பையை வச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வளர்ந்து வருது. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ இருக்குது பாருங்கள். சுண்டைக்காய் பாருங்கள் ஒரே கொத்துங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொச்ச கொச்சன்னு வந்திருக்கு பாருங்கள். ஒரு மாடி தோட்டத்தில் இந்த அளவு கிடைக்குமானா கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ண முடியுது. டப்பா டப்பாவாக பண்ணியிருக்கோம். சுண்டைக்காவை பொறுத்த நிறைய சத்துக்கள் வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சின்ன கண்டெய்னர்லாம் வச்சா பார்த்தா இந்த மாதிரி அகலமான கண்டெய்னர் வேணும். வேர்கள் பார்த்தீங்கன்னா போயினே இருக்கும், ரொம்ப நீளமாக போகும். பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக அங்கங்கே இருக்குது. ஒரு ரெண்டு டப்பாவில் வச்சிங்கன்னா போதும், நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடச்சிக்கினே வரும்.
ரொம்ப சூப்பராக வீட்டில் வளர்க்கலாங்க. நிறைய சத்துக்கள் உள்ளதுங்க இது சுண்டைக்காய். நிறையவே வீடியோ எடுத்துன்னுக்குறோம், ஒன்றும் போட முடியறதில்ல. அறுவடை நமக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது, யூஸ் பண்ணின்னுக்குறோம். வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டைம் பற்றாக்குறை. பாருங்க எவ்வளோ சுண்டைக்காய் பாருங்க, இன்னும் நிறையவே இருக்குதுங்க. போட்டுன்னு தான் டைம் போயிடும். அடுத்ததாக பாருங்கள், இங்கே கூட பாருங்கள், காராமணி, சிவப்பு காராமணி பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வந்துன்னுக்குது. இப்போ தான் போயின்னுக்குது, எல்லாம் மறுபடியும் வச்சது. இது இந்த மாதிரி பருவத்தில் இந்த காராமணி எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க அங்கங்கே படந்து போயிருக்குது. அப்புறம் இது என்னடா அந்த கொடியை பற்றி சொல்லலன்னு நினைக்க போகிறீங்க. இந்த கொடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும், நிறைய இதுக்கு சத்துக்களை கொடுத்துன்னு வரேன். எக்கச்சக்கம் வரும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி ஃபேஷன் ஃப்ரூட்டு. நல்லாவே படர்ந்து வந்துருக்குது. கொடி பாருங்கள், காடு போல் போயிருக்குங்க ஃபேஷன் ஃப்ரூட்டு. அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அவரைக்காய் கொடியும் மேலே படர்ந்து போயிருக்குது. இந்த வாட்டி அவரையும் நிறையா வரும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், உங்களுக்கு மல்பெரி பாருங்கள், நிறைய விட்டுருக்குது, கலர் கலராக விட்டுருக்குது. இப்போ தான் கட்டிங்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் மலைப்பு திறன் வந்து பாருங்கள், தனியாகவே வருது. இந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ணி விட்டால் தான் நிறைய வரும். இது தனி ஒரு வீடியோவே கொடுக்குறேன். இந்த பாருங்கள் இங்கேயும் ஒரு கத்திரி இருக்குது. அப்போ இது பாருங்கள் சின்ன செம்பருத்திங்க, இது குட்டி செம்பருத்தி, பார்க்க அழகாக இருக்கும், நிறைய பூக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்கு. டெய்லி நமக்கு பூக்கள் நிறைய கிடைக்குது. அப்புறம் பீர்க்கங்காய் பாருங்கள், இது கூட பாருங்கள், பீர்க்கங்காய் கொடி ஒன்று எடுத்துட்டோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீர்க்கங்காய் வருது, இங்கே ஒரு பீர்க்கங்காய் வருது. இதெல்லாம் இப்போ தான் வச்சுருக்கோம் பீர்க்கங்காய் கொடி. நிறையவே காய்கள் வருது பாருங்கள். இங்கே கூட பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சமையலுக்கு கிடச்சிடும். அத்திப்பழம் கூட சூப்பராக வளர்ந்துருக்குங்க, நிறைய பழங்கள் வச்சுருக்குதுங்க. அத்திப்பழம் இன்னும் வந்துன்னுக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே துளிர்கள் விட்டுட்டு இதை கட்டிங்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளிர்கள் வந்து நிறையவே அத்திப்பழம் வந்துருக்குது. அப்பப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், கவர் வச்சு கட்டிட்டுருந்துங்க, கட்டி தான் எடுக்கிறது. அடுத்ததாக கரும்பு கூட பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த வாட்டி ஒரு அறுவடை வீடியோக்காக போடலாம். கரும்பு இது வரைக்கும் எடுக்கலைங்க, இதுதான் முதல் தரம். சூப்பராக பார்த்தீங்கன்னா கரும்பு, ரெண்டு கரும்பு வந்தது. போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கின கரும்புடைய மேலே பிட்டை கட் பண்ணி தான் வச்சேன். சூப்பராக வருது. சத்துக்கள் மட்டும் நம்ம நிறைய கொடுத்துட்டு வந்தோன்னா போதும், நல்ல ஒரு அறுவடையை பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டுங்க, நிறைய வந்துருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லாம் பழுத்து வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு தனி வீடியோவே கொடுக்குறேன் நான். இங்கே பாருங்கள் கீழெல்லாம் கொத்து கொத்தாக வந்துருக்கு ஸ்டார் ஃப்ரூட்டு, சூப்பராக வர்றது. இது ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன். அவரை செடி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போயின்னு வந்து இருக்குது. பாருங்கள் மூக்குத்தி அவரை நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் இதுக்கு வாங்கினது மாடி தோட்டம் சாச்சு, அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். சூப்பராக படர்ந்து வந்திருக்கு, நிறைய பாருங்கள் பூக்கள் விட்டுருக்குது. இது வந்த உடனே தனி ஒரு வீடியோ போடுறேன். இந்த பாருங்கள் இங்கே கூட ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அங்கங்கே விடுறோம், எங்கே வந்திருக்கு நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகேங்க, இதுதான் இந்த வாரத்துக்கு நம்ம வீடியோவுடைய கலெக்ஷனு. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வெண்டைக்காயெல்லாம் ஒன்றா வச்சிடுறேன். இங்கே பாருங்கள் காராமணி, பச்சை காராமணி, சிவப்பு காராமணி எல்லாம் வச்சிடுறேன். பூக்கள்லாம் ஒரு வாரமாக வச்சிடுறேன். பாருங்கள் பாவக்காயெல்லாம் ஒன்றா வச்சிடுறேன். பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாருங்க பூக்கள் எக்கச்சக்கம் கலர் கலராக எடுத்துருக்கோம், வெண்டைக்காய் எடுத்துருக்கோம், ஒரே ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கோம். அப்புறம் பாருங்கள் பாவக்காய் பாருங்கள் சூப்பராக பாருங்கள், நம்ம ருத்ராட்ச பாவக்காய் எடுத்துருக்கோம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் பாருங்கள், இன்னும் அதிகமாக சுண்டைக்காய் எடுத்துருக்கோம், பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம்,
காராமணி எடுத்திருக்கோம், பச்சை காராமணி, சிவப்பு மாராமணி எடுத்திருக்கோம், ஒரு கோவக்காய் ஒரு மூணு எடுத்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இன்னும் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி இதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் நேரம் பற்றாக்குறை தான் போடக்கூடியாமல் போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரியுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அறுவடை வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.